பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த விசுவாச பயணம் என்கிற தலைப்பில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17:2 நான் வாசிக்கிறேன். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பாருங்க, 99 வயதாக போது ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாம் அதை விசுவாசிக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே அவரை ஆண்டவர் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பெருக்கம் என்பது நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்று. பொருளாதாரத்தில் நாம் பெருகணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பெருகணும், வரங்கள் கிருபைகளை பெருகணும், ஞானத்தில் பெருகணும், இப்படி எல்லாவற்றிலும் நாம் பெருக வேண்டும் என்று சொல்லி நம்ம விரும்புகிறோம். ஆபிரகாம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பெருகினார் என்று சொல்லி நமக்கு சுருக்கமாக விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 3 விதமான விசுவாசத்தை குறித்து ஆபிரகாம் இடத்துல காணப்பட்ட அந்த விசுவாசம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த விசுவாசம் தான் நம்மை பெருக பண்ண போகிறது. இந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்படும் போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பெருக பண்ணுவார். முதலாவது பிரித்து எடுக்கப்பட்ட விசுவாசம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12 நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் 12 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். 1 உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் முதலாவது ஆபிரகாமிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னென்னா, பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். விசுவாசம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டியதாக ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்துக்கு ஒத்ததாக காணப்படாமல் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்று சொன்னால், லேவியர் ஆகமம் 20:24-26 நாம் வாசிக்கும் போது வேதம் இப்படி சொல்லுகிறது. நாம் அவருடையவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் நம்மை பிரித்தெடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவர் நம்மை பிரித்தெடுத்தார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு விசுவாச வாழ்க்கையாக காணப்படணும் அப்படின்னு விரும்புகிறார். ஆபிரகாமை அழைக்கும் போதே தேவன் இந்த வார்த்தையை சொல்லி தான் அழைக்கிறார், நீ எல்லாவற்றையும் விட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலிருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் நிச்சயமாய் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். எத்தனையோ நெருக்கங்கள், எவ்வளவோ விதமான போராட்டங்கள், எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியிலேயே நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீங்க, இந்த நெருக்கத்தை ஆண்டவர் மாற்ற மாட்டாரா, என்னை கர்த்தர் பெருக பண்ணிட மாட்டாரா அப்படிங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. எத்தனையோ மனிதர்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம், இவர்கள் நமக்கு உதவி செய்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் இயேசு நம்மளை பெருக பண்ணுவாருங்க. உங்களை வெறுமையாக இருக்கிற பண்ணுகிற தேவன் அல்ல. பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருடைய படகு வெறுமையாக இருந்தது, கர்த்தர் படகை நிரம்ப பண்ணினார். சாரிபாத் விதவை வீட்டுக்கு எளியா போனார். அங்கே மாவும் வெறுமையாக, பானையில் மாவு ஒருபடி மாவு தான் இருந்தது. அந்த வெறுமையான பானையை கூட கர்த்தர் பஞ்சகாலம் முழுவதும் நிரம்ப பண்ணினார். அப்போது இந்த உலகத்திலிருந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது அப்படி தான் அழைத்தார். ஆனாலும் அவரோடு கூட ஒட்டி கொண்டு வந்த லோத்து குறித்து வேதம் சொல்லுகிறது. விசுவாச வாழ்க்கையில் நாமளும் ஓடும்போது சில காரியங்கள், உலக காரியங்கள் நம்மளை ஒட்டி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து இந்த உலகம் வேண்டாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் பிரித்து எல்லாவற்றையும் விட்டு என்னை பிரிந்து வர சொல்லியிருக்கிறான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு பாருங்கள், கர்த்தர் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். இவர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து போனதுனால வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. பிரிந்து போக வேண்டியவையிலிருந்து நீங்கள் பிரிந்து போகாமல் இருந்தால் உங்களுடைய சமாதானம் கெட்டுப்போகும், உங்களுடைய சந்தோஷம் கெட்டுப்போகும், அங்கே பிரச்சனை வந்துடும், அங்கே போராட்டங்கள் வந்துடும், அங்கே எல்லா பிரச்சனையும் அங்கே உருவாகிறத நம்ம பார்க்குறோம். உடனே இதை புரிந்து கொண்ட ஆபிரகாம் ஆதியாகமம் 13 பாருங்கள், லோத்துவை பார்த்து சொல்கிறார், நீ என்னை விட்டு பிரிந்து போனால் போகலாம், நீ இடது பக்கம் போனாலும் போ, வலது பக்கம் போனாலும் போ, நீ எந்த பக்கம் போனாலும் நீ போகலாம், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன்னு சொல்கிறார். லோத்து எப்போ ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனாரோ அந்த 13 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள், ஆபிரகாமை பார்த்து இப்படி சொல்லுகிறார், உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீ காண்கிற இந்த பூமியை, நீ எம்மட்டும் நடந்து தெரிய முடியுமோ அம்மட்டும் நடந்து தெரிகிற இந்த பூமியை உனக்கு சொந்தமாய் தருவேன். தேவன் எப்படி ஆபிரகாமை பெருக பண்ணுகிறார் பாருங்க. அப்போ நம்மிடத்துல காணப்பட வேண்டிய, பிரித்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல காணப்படுமானால், இந்த பிரித்தெடுக்கப்பட்ட விசுவாசம் உண்மையாகவே நாம் இன்னைக்கு எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்றாங்க விசுவாசின்னு சொல்றாங்க. விசுவாசத்துக்கு தகப்பன் ஆபிரகாம் இருக்கார். ஆபிரகாமையே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு விசுவாசமாய் கர்த்தர் உருவாக்குகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் விட வேண்டியதை விட்டு தேவனிடத்தில் வருவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் திரளாய் பெருக பண்ணுவார். ரெண்டாவது ஒரு விசுவாசத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ரெண்டாவது ஒரு விசுவாசம் பாருங்க, பலப்படுத்தப்பட்ட விசுவாசம், குறைகளை நீக்கி பலப்படுத்தப்பட்ட விசுவாசம். அதாவது ஆபிரகாம் இடத்துல காணப்பட்ட அந்த பலவீனம், அந்த குறையை நீக்கி ஆண்டவர் பலப்படுத்தினார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15 நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் 15 இப்படி சொல்லுகிறார் ஆண்டவர். 5 நான் வாசிக்கிறேன். அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்றார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் பெருக பண்ண போகிறேன், அதுவும் எப்படி, நட்சத்திரங்களை போல பெருக பண்ண போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே அதிகாரத்தில் 2 ஆபிரகாம் இப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். 1 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 2 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2 ஆபிரகாம் சொல்கிறாரு பாருங்க, ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர். ஒரு விசுவாச தகப்பனாக இருக்கிற ஆபிரகாம் இப்படி சொல்லுகிறார், எனக்கு என்ன தருவீர். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாமளும் இப்படி தான் புலம்புகிறோம், எனக்கு ஒன்று தர மாட்டேங்கிறீங்களே, எனக்கு என்ன தருவீர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த குறையும் கிடையாது. ஆசீர்வாதத்திற்கோ, வேலைக்காரர்களுக்கோ, ஆடு மாடுகளுக்கோ, எந்த நன்மைகளுக்கும் ஒரு குறைவு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு குறை தான் இருந்தது, அவர் பிள்ளை இல்லாமல் இருந்தார். அதனால் பாருங்கள், அந்த குறை தான் இன்றைக்கி நமக்கு நிறைய நேரங்களில் கண்ணுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்மிடத்தில் என்ன எது இல்லையோ அதுதான் நமக்கு குறையாக இருக்கும், அந்த குறை தான் நமக்கு பெருசாக தெரியும். நல்லா ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம், ஆண்டவரே எனக்கு என்ன தெரிவீர் ஆண்டவரேன்னு சொல்லி. ஆபிரகாம்கிட்ட இருந்த இந்த குறையான பார்வையை ஆண்டவர் எடுத்து போட்டார் பாருங்க. தேவனை அப்படியே விசுவாசித்தாராம். வேதம் சொல்லுகிறது 6 அதே அதிகாரத்தில், இந்த நட்சத்திரங்களை காட்டின பிறகு அவருடைய பார்வையில் ஒரு வித்தியாசம் வந்துட்டு, பார்வையில் ஒரு விசுவாசம் வந்து விட்டது. அவர் பார்த்தார், நட்சத்திரங்களை பார்க்கும்போது அதை நட்சத்திரங்களாய் பார்க்காம தன்னுடைய பிள்ளைகளாய் பார்த்தார், தன்னுடைய சந்ததியாய் பார்த்தார், தன்னை தேவன் இவ்வளவாய் பெருக பண்ண போகிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தார். உண்மைதாங்க, இப்போ பார்வை மாறிடுச்சு, குறை கண்ணுக்கு தெரியவே இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது
அதுக்கு அடுத்த வசனம் 6வது வசனம், ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். எப்படிங்க இந்த குறையான இந்த விசுவாசம் பலப்பட்டது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கு ரகசியம் இருக்கிறது. பாருங்க, தேவன் பார்க்கிற விதமா நம்மையும் பார்க்க வச்சிட்டாருன்னா உண்மையில் அதுதான் விசுவாசம். தேவன் நம்மளை எப்படி பார்க்கிறார், நம்மளை ஆசீர்வாதமாக பார்க்கிறார். நம்ம குறையுள்ள பாத்திரமாக நம்மளை பார்க்கல, நம்மளை ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக தேவன் நம்மை பார்க்கிறார். இப்படி நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே தேவன் எவ்வனமாய் உங்களை மேன்மையாக பார்க்கிறாரோ அவ்வனமாய் நீங்கள் விசுவாசத்தோடு விசுவாச கண்களோடு உங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் குறை உங்களுக்கு தெரியாது. அந்த குறை நிறைவாக்கப்படுகிறதை வேதம் சொல்லுகிறதுங்க. அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு குறை இருந்துச்சு, அவர் புலம்பி கொண்டே இருந்தார், என்ன தருவீர் எனக்கு, எல்லாம் இருக்குது இந்த குறை இல்லையே அப்படின்னு சொல்லி. நாமளும் சில நேரத்தில் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஏதோ ஒரு தேவையோடு ஒரு குறையோடு வந்து நிற்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் இந்த குறையை சரி செய்து விட்டால் அடுத்த ஒரு குறையோடு கூட நாம் வந்து நிற்கிறோம். திருமணம், பிள்ளைக்கு திருமணம் ஆகலையா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே அப்படிங்கிற ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். திருமணம் ஆன பிறகு பிள்ளைக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு, ஐயோ எனக்கு சொந்த வீடு இல்லையே அப்படின்னு ஒரு குறையாக இருக்கும், சொந்த இடம் வாங்கணும் அப்படிம்பாங்க. சொந்த வீடு, சொந்த வீடு வாங்கின பிறகும் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, தேவன் ஒவ்வொரு முறையும் நம்மளை ஆசீர்வதித்துக்கிட்டு தான் இருக்கிறார். நீங்கள் இந்த நாள் வரைக்கும் தேவன் உங்களை நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவருடைய நடத்துதலுடைய நிறைவானது உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆனால் உங்கள் தேவைகளெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகள் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஆண்டவர் ஏராளமான நட்சத்திரங்களை ஆபிரகாமுக்கு கண்ணில் காட்டினார். பாருங்கள், இதை பார்த்த உடனே அவருக்கு விசுவாசம் பெருகிட்டு. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பிக் கொள்வோமானால் இதே சம்பவத்தை அந்த ரோமர் 4வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார். 4:18-19:20 வசனங்களிலெல்லாம் நாம் வாசிக்கும் போது ஆபிரகாம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தாராம். அதாவது நம்பிக்கைக்கு ஏதுவல்லாத ஒரு காரியம் இருக்கிறது, அதை அவர் யோசிக்கவே இல்லையாம். வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசத்திலே பலவீனனாக இருக்கவில்லை. அதற்கு முன்னாடி அவர் அப்படி தான் இருந்தார். ஆனால் தேவன் எப்பொழுது நட்சத்திரங்களை கூட்டி காட்டினாரோ அப்பொழுது அவர் புலம்புறதை விட்டுட்டார். அவர் அதை விசுவாசித்தாராம், அதை நீதியாக எண்ணினார் என்று இதே ரோமர் 4:22 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி எண்ணினார் அப்படின்னு சொன்னால் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இது எப்படிப்பட்ட விசுவாசம்னா, எனக்கு இல்லாததை குறித்து எனக்கு சிந்தனையே தேவையில்லை, அதை குறித்து நினைக்காத ஒரு விசுவாசம். தேவன் தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க. இதான் பலப்படுத்தப்பட்ட விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில் பலப்படுத்தப்பட்ட விசுவாசம் எப்போ வருதோ அப்போ உங்களை கர்த்தர் திரளாய் பெருக பண்ணிடுவாருங்க. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வசனம் தெரியுமா, அவருடைய வாழ்க்கையில் தன் சரீரத்தில் இருக்கிற நிலைமை எங்கேயோ இருக்கிறதில்ல, தன்னுடைய சரீரத்திலையும் தன்னுடைய மனைவியினுடைய சரீரத்தில் இருக்கிற குறை அவருக்கு அதுக்கு பிறகு நினைவுக்கே வரலை, அதை குறித்து ஞாபகமே இல்லாமல் போயிற்று. காரணம், அந்த குறையுள்ள பார்வை நிறைவாக்கப்பட்டது. குறையுள்ள பார்வை ஆண்டவர் மாற்றி தான் நட்சத்திரத்தை பார்க்க சொன்னார். பாருங்கள், இந்த பார்வை மாறிடுச்சு. அப்போ இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற அந்த பார்வை மாறுமானால் வேதம் சொல்லுகிறது நம்மையும் கர்த்தர் திரளாய் பெருக பண்ணுவார் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதல்ல பார்த்தோம் நம்மிடத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட வேண்டிய விசுவாசம். ரெண்டாவது, நம்ம விசுவாசமான ஒரு பார்வை பலப்படுத்தப்படுவதற்கு குறைகள் நீக்கப்படுகிற விசுவாசம். நம்மிடத்தில் சில குறைகள் இருக்கும், ஐயோ
ஆண்டவர் இதை தரல, நான் எதிர்பார்த்து இது கிடைக்கல அப்படிங்கிற அந்த குறைகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நிறைவாக்கப்பட்ட விசுவாசமாய் காணப்பட போகிறது. மூன்றாவது ஒரு விசுவாசம் இருக்கிறது. நாம் திரளாய் பெருக பண்ணுவதற்கு மூன்றாவது ஒரு விசுவாசம் சோதிக்கப்பட்டு பூரணமாய் ஆக்கப்பட்ட விசுவாசம். பூரணமாக்கப்படுகிற ஒரு விசுவாசம், சுதந்திரிக்கிற விசுவாசம். லேலுயா நம்மை எல்லாவற்றையும் சுதந்திரிக்க பண்ணுகிறது. வேதம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இந்த விசுவாச பயணங்கிற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவது, விசுவாசம் என்றாலே சோதிக்கப்பட வேண்டியது அவசியம். எப்படி ஒரு பொன் சோதிக்கப்படுகிறதோ அதே போல விசுவாசமும் சோதிக்கப்படணும். அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது போல அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும்போது தான் பூரணம் ஆக்கப்படுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:1 இப்படி சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை ஏன் சோதித்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சோதனையினுடைய முடிவு என்ன சொல்லுகிறது? 17 இப்படி சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலத்தனை போலவும் பெருக பண்ணுவேன். இதுதாங்க வாக்கு தத்தம். இதைத்தான் நான் முதலிருந்தே சொல்லுகிறேன், தேவன் நம்மை திரளாய் பெருக பண்ணுகிறவர். திரளாய் பெருக பண்ணுவதற்கு விசுவாசம் இத்தனை பாதைகளை கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உண்மைதாங்க, சோதிக்கப்படும் போது இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் நம்மளை தூக்கி விடுவதற்கு ஆவியானவர் கூட இருக்கிறார். நம்மை பலப்படுத்தி அவர் நம்மை தூக்கி விடுவார். ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து எழும்புவார்கள். இங்கே தேவ சமூகத்தில் ஒருவேளை சோர்வோடு பலவீனத்தோடு போய் அமர்ந்திருப்பீர்களானால் நீங்கள் எழும்பும்போது ஒரு புதிய பலத்தோடு சுகத்தோடு கூட எழும்புவீர்கள். உங்கள் சோர்வுகள் எல்லாம், உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கும். அப்போது இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்த ஆபிரகாம் தேவனுடைய பர்வதம் மட்டும் வந்தார். சோதிக்கப்பட்ட போது, சோதிக்கப்படும்போது ஆண்டவர் நம்மளை விட்டு தூரம் போக மாட்டார், ரொம்ப கிட்ட வந்துடுவார். அக்கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கும் போது தன்னிடத்துல தான் கூப்பிட்டார், நீ பாருங்க, தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் அவர்கள் நடந்து வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, அந்த மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு காட்டுகிற அந்த இடத்துல போய் நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, மூன்றாம் நாளிலே 4வது வசனத்தில் ஆண்டவர் குறித்த அந்த இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தேவ சமூகத்துக்கு வந்தார்கள். அங்கே தேவ சமூகத்தில் வந்து அங்கே பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துவதற்காக வந்தார்கள். இந்த ஆதியாகமம் 22 அவர்கள் பலி செலுத்துவதற்காக ஆபிரகாமும் ஈசாக்கும் மலை மேலே ஏறி போனார்கள். விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுகிறது என்று சொல்லி பாருங்க. அப்போ ஈசாக்கு கேட்குறாரு, அப்பா பாருங்க, வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, 7வது வசனத்தில் ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? மகன் கேட்கிறார். உடனே ஈசாக்கின் இடத்தில் ஆபிரகாம் அழகாய் ஒரு விசுவாசமான வார்த்தையை சொல்கிறாரு, மகனே, ஆட்டுக்குட்டி கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லுகிற, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்கிற விசுவாசத்தை தன் குமாரனுக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று, ஈசாக்கை பலியாக செலுத்த சொன்னார் ஆண்டவர். ஆபிரகாமுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது, விசுவாச ஓட்டம். இந்த விசுவாச பயணத்தில் ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இது சோதிக்கப்பட்டு பூரணத்துக்குள்ளே கடந்து சென்று கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இந்த விசுவாசம் சோதிக்கப்படும்போது விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பாருங்க, அதே 22 அதிகாரத்தில் 2 வசனத்தில் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். அவர் மனதில் ஏன் அவ்வளவு போராட்டம் இருக்கும் என்று சொல்லி நான் சொல்கிறேன்னு சொன்னார். 2 வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்லும்போது அவருடைய பிள்ளையை குறித்து எப்படி சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்திருக்கிற மலையில் ஒன்றில் போய் நீ தகனப்படி செலுத்தணும்னு சொல்லி. அந்த வசனத்தை நீங்கள் கவனமாக வாசி பாருங்க. உன் புத்திரன் என்று மட்டும் சொல்லாமல் உன் ஏக சுதன் உன் நேச குமாரன் என்று சொல்லுகிறார். அவ்வளவாய் தன் பிள்ளையின் மேலே முதிர் வயதிலே பிறந்து தன்னுடைய குமாரன் மேலே அவருடைய இருதயம் அவ்வளவாய் பற்றுதலாக இருந்தது. அப்போதான் இந்த விசுவாசம் சோதிக்கப்படும் போது ஒன்றே கற்றுக் கொடுக்கும், இந்த உலகத்தை விட எல்லாவற்றிலும் தேவனை அண்டிக் கொள்வது தேவனை பிடித்து கொள்வதற்கு இந்த விசுவாசம் நம்மை தேவனுக்கு நேராய் வழி நடத்தும். அது வரைக்கும் யாராவது ஒரு ஆளை சார்ந்திருப்போம், என்ன ஏதாவது ஒரு ஆளை இவங்க பார்த்து கொள்ளுவாங்க இவங்க நடத்துவாங்க என்பதாக நம்ம சார்ந்தே வாழ்ந்து கொண்டிருப்போம். சில ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தில் கூட அப்படித்தான், அவர் பார்த்து கொள்ளுவார், கணவர் பார்த்து கொள்ளுவார், இல்லை ரெண்டு பேருடைய ஊழிய ஓட்டத்தில் அப்படி தான். யாராவது ஒருவரை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது தான் அவர்கள் உடைந்து போவார்கள். அப்பொழுது அவர்கள் தானாக எழும்பி செயல்பட ஆரம்பிச்சிருவார்கள். தனக்கு பிறகு ஈசாக்கு இருக்கிறார் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டிருந்தார். அவ்வளவாய் அவருடைய இருதயத்தில் அவர் மேலே ஒரு நேசம், ஏக சுதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் தன் குமாரன் என்று பாராமல் அதை தேவனுக்காக கொடுத்துட்டாருங்க. இதுதாங்க விசுவாசத்தினுடைய பூரணம். விசுவாசம் கிரியை செய்தது. எப்போ விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்குதோ அப்போவே அது பூரணத்துக்கு நேராய் கடந்து செல்ல ஆரம்பிச்சிடும். யாக்கோபு எழுதின நிருபத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால் இதே சம்பவத்தை யாக்கோபு தெளிவாக எழுதுகிறார். நம்முடைய 2:21 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. விசுவாசம் பூரணத்துக்குள்ளே வந்துருச்சு கிரியையினாலே. எப்போ சோதிக்கப்பட்ட போது, எப்போ பலிபீடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை கிடத்தின போது அது பூரணமாக்கப்படுகிறது கிரியையினாலே. இதுவரைக்கும் ஏகசுதனாக இருந்தவர், இதுவரைக்கும் நேசகுமாரனாக இருந்தவர் இப்போ தேவனுக்காக அவரை கொடுத்துட்டார். தேவனுக்காக அவரை கொடுத்ததுனால வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கை தேவனுக்காக எப்படி கொடுத்தாராம், அவர் திரும்ப பாவனையாக எடுத்துக்கொண்டார். அதாவது எபிரேயர்கள் எழுதின நிருபத்தில் 11 உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரித்தோரிலிருந்து எழுப்ப வல்லவர் என்று எண்ணி பலிபீடத்தில் கிடத்தினாராம். அப்போது தன் பிள்ளையை விட தேவன் மேலே வைத்த ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருக்குது பாருங்கள். இதுதான் ஆபிரகாமை விசுவாசத்தின் பூரணத்துக்குள்ளே அழைத்து சென்றது. சோதிக்கப்பட்ட போது, விசுவாசம் சோதிக்கப்பட்ட போது ஆபிரகாம் பின்வாங்கலை, சோர்ந்து போகலை, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி ஓடி போகலை. ஆனால் அதில் நிலைச்சிருக்க வைத்தது இந்த விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எப்படியா, இதற்கு இதுவரைக்கும் இருந்த ஒரு விசுவாசம் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். இனி உள்ள விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, தேவன் எடுத்துக்கொண்டாலும் அதை அவர் தருவாருங்கிற ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. அல்லேலூயா. அதுதாங்க ஒரு விசுவாசம், ஒரு பூரணத்துக்குள்ள கடந்து செல்ல வேண்டும். 3 விதமான விசுவாசத்தை குறித்து நாம் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். நாம் பூரணமாக்கப்படுவதற்கு, அதாவது நாம் திரளாய் பெருக பண்ணுவதற்கு நாம் 3 விதமான விசுவாசத்தை பார்த்தோம். முதலாவது
இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட விசுவாசம், ரெண்டாவது பலப்படுத்தப்பட்ட விசுவாசம், குறைகள் நீக்கி பலப்படுத்தப்பட்ட விசுவாசம், மூன்றாவது சோதிக்கப்பட்டு பூரணமாக்கப்பட்ட விசுவாசம். நம்ம விசுவாசமும் சோதிக்கப்படுங்க, அது பூரணத்துக்கு நேராக கடந்து சொல்லணும். இப்படி நம்முடைய விசுவாசம் கிரியை செய்து பூரணமாகும்போது, ஆதியாகமம் 17:2 நம்ம வாசித்தபடி பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்கிற அந்த வாக்கு தத்துவம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கர்த்தர் உங்களையும் திரளாய் பெருக பண்ணுவார். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். இந்த வசனத்தின்படி நம்மை நிச்சயம் திரளாய் பெருக பண்ணுவார். அன்புள்ள இயேசு சாமி, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்துவீராக. அவர்களுடைய விசுவாசம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு விசுவாசமாய், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அதே போல பலப்பட்ட விசுவாசமாய், ஆபிரகாமுடைய விசுவாசம் பலவீனமாய் இருக்கவில்லை, ஆபிரகாமுடைய விசுவாசம் பலப்பட்டது போல உடைய பிள்ளைகளுடைய விசுவாசமும் பலப்படுவதாக. அதே போல சோதிக்கப்பட்டு பூரணமாக ஆக்கப்பட்டு சுதந்திரித்த விசுவாசம், நம்முடைய பிள்ளைகளும் இப்படி விசுவாசிக்கத்தக்கதாக இவருடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது இவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாதப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பூரணத்துக்குள்ளே கடந்து வர உதவி செய்யுங்க. நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்ற அந்த வாக்கு தத்தத்தின்படி நம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற தொழில்கள், வேலைகள், வியாபாரங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை திரளாய் பெருக பண்ணுவீராக. இவருடைய சம்பத்து பெருகட்டும் தகப்பனே, இவருடைய வம்சங்கள் ஆண்டவரே, இவருடைய சந்ததி பெருகட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் தேசத்தில் பலத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக பண்ணுவீராக, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நம்முடைய விசுவாச பயணம் நிகழ்ச்சியை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.